பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் 63 அதிகாரத்தை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 63 அதிகாரம். இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவீது தன்னுடைய வாழ்வில் பல நேரங்களிலும் தன்னுடைய சத்துருக்களினால் துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த நேரம், வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் கூட தேவன் மேல் தாவீது எவ்வளவாய் தாகம் வைத்திருந்தார், தேவன் மேல் எவ்வளவாய் பிரியம் கொண்டிருந்தார் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்துகிற சங்கீதம்தான் இந்த 63 சங்கீதம். தாவீதுக்கு ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தின் பின்னணியிலே சவுலினால் துரத்தப்படுகையில் என்கேதி வனாந்திரத்தில் தாவீது இருந்த பொழுது தாவீது இதை பாடலாக பாடுகின்றார். இஸ்ரவேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தாலும் அந்த தேசத்திலே பாலைவனங்களும் வனாந்தரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில், மிகவும் வறட்சியான ஒரு இடத்தில், தனக்கு ஏற்ற வசதிகளோ அல்லது எல்லா சௌகரியங்களோ இல்லாத ஒரு நாட்களில் தாவீது இந்த பாடலை பாடுகின்றார். 11 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். 1 முதல் 2 வசனம் வரைக்கும் தாவீதின் தாகம் என்றும், 3-8 வசனம் வரைக்கும் தாவீதின் திருப்தி என்றும், 9-11 வசனம் வரைக்கும் தாவீதின் எதிராளிகளுக்கு தேவன் செய்த தீர்ப்பு அல்லது துன்மார்க்கரின் முடிவு என்றும் நான் பிரித்து கொள்ள விரும்புகின்றேன். 1-2 வசனங்கள் தாவீதின் தாகம், 3-8 வரைக்கு தாவீதின் திருப்தி, 9-11 வரைக்கு துன்மார்க்கரின் முடிவு. தன்னுடைய சங்கீதத்தை துவங்கும் பொழுது தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு உரிமையோடு கூட தாவீது துவங்குகின்றார். தேவன் என்ற பதத்திற்கு எலோஹிம் என்றும் யெகோவா என்றும் வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இங்கே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தன்னுடைய தேவனாக தாவீது உரிமை பாராட்டி எழுதுகின்றார். நீர் என்னுடைய தேவன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உமை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி எழுதுகின்றார். வாழ்க்கையில் வசதிகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எல்லாம் சாதகமாய் இருக்கும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறதும் மனப்பூர்வமாய் அவரை ஆராதிப்பதும் மிகவும் எளிது. இங்கேயோ வனாந்தரத்தில் தனக்கு நெருக்கமும் சஞ்சலமும், அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஆபத்துகளும் சூழ்ந்திருக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த சூழ்நிலைமையிலும் தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவனா இருக்கிறீர், அத்தோடு கூட என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது என்று சொல்லி தன் ஆத்துமாவின் தாகத்தை தெரியப்படுத்துகின்றார். மெய்யாகவே தேவனை தேடுகின்ற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனாந்தரமான சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவனோடு உள்ள உறவை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த பொழுது தேவனை நோக்கி கதறி சத்தமிட்டு அழுது தேவனால் அவளுடைய ஜபம் கேட்கப்பட்டது. பத்மோத்தீவிலே பரிசுத்தவானாகிய யோவான் வனாந்தரத்தில் ஒருவரும் இல்லாத அந்த சூழ்நிலையில்தான் பரலோக தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். எசேக்கியல் என்ற வாலிப தீர்க்கதரிசி பாபிலோன் என்ற தேசத்துக்கு அந்த சிறையிருப்பின் அனுபவங்களிலே இருந்து கொண்டு தேவனுடைய பரம தரிசனங்களை அவர் எழுதினார், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆகவே வாழ்வின் எப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வின் சூழ்நிலைகளும் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிற அன்பை குறைக்கவே கூடாது. இதுதான் இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம். இதை நான் திரும்ப வாசிக்க விரும்புகின்றேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே
என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். வறட்சியான வனாந்திரத்தில் தாவீது அதிகாலையில் தேவனை தேடுகின்றார். வேதம் முழுவதிலும் பரிசுத்தவான்கள் அதிகாலையில் தேவனை தேடினதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவனை தொழுது கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பக்தனாகிய யோபு அதிகாலையில் எழுந்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்குமாக தேவனிடத்தில் பலி செலுத்தினார் என்று பார்க்கின்றோம். மோசே விடியற் காலையில் எழுந்து ஆயத்தமாகி கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் போய் நின்று அவருடைய பிரமாணங்களை அதில் எழுதும்படி ஆயத்தமாகி காத்திருக்கின்றார். பரிசுத்தவான்கள் அனைவருமே வாழ்வின் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இங்கே தாவீது வனாந்திரத்தில் அதிகாலையில் தேவனை தேடுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைமை வாழ்க்கையில் இருந்தாலும் அதிகாலையில் எழும்பி தேவனை தேடுகின்ற அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவனை தேடலாம் என்று நினைத்தால் ஒரு நாள் முழுவதும் தேவனை தேடுவதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் போவதற்கு பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இப்படித்தான் அதிகாலை எழும்பினவுடன் முதலாவது நான் தேவனை தேடுவேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த முதலாவது தேவனுக்கு கொடுக்கிற கனமும் மகிமையும் அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட ஆசீர்வாதமாய் தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தாவீது தன்னுடைய தாகத்தை தெரியப்படுத்துகிற வார்த்தைகளை இந்த சங்கீதத்தில் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். தேடுகிறேன், தாகமாயிருக்கிறது, வாஞ்சிக்கிறது, உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன், உம்மை தியானிக்கிறேன், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது தேவன் மேல் வைத்த அவருடைய தாகத்தை தெரியப்படுத்துகிறது. உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது ஆண்டவரே, உம்மை தியானிக்கிறேன், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. அழகாக வார்த்தைகளை அடுக்கி இந்த சங்கீதத்தில் தனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஆழமான உறவை தாவீது வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்களில் கூட தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற தாகத்தை தெரியப்படுத்துகிற பாடல்களை தெரிந்து கொண்டு நீங்கள் பாடலாம். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட சாதாரணமான வார்த்தைகளாய் இல்லாதபடி உங்களுக்கு தேவன் மேல் எவ்வளவு அன்பும் தாகமும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்குமெனில் அதை கேட்கிற தேவன் மனம் மகிழ்வார். நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னம் என்னாலும் உங்களோடு கூட தொடர்ந்து இருக்கும். இப்படியாக பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது மகிமையையும் உமது வல்லமையையும் கண்டேன் என்று தாவீது சொல்லுகின்றார். இப்படியாக உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் பரிசுத்த சமூகத்தை காண வாஞ்சையாயிருந்து ஆண்டவருடைய வல்லமையையும் மகிமையும் கண்டாராம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் வந்து நம்மை சந்திக்க முடியாத இடம் என்று ஒன்று உலகில் இல்லவே இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தாலும், தாழ்ச்சியில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், ஒருவேளை மருத்துவமனையிலே வியாதியோடு போராடுகிற நிலைமையிலே நீங்கள் படுத்து கொண்டிருந்தாலும் உங்கள் உள்ளான மனதில் தேவன் மேல் தாகத்தோடு அவரை தேடும் பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவனை தரிசிப்பீர்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நீர் என்னுடைய தேவன் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியுமே. பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன் ஜனங்களோடு ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை செய்யும் பொழுது குறிப்பிட்ட காரியத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமை பார்த்து அவரை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமம் 17:4-7 வரைக்கும். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்,
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். வசனம் 6, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பே என்றார். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாயிருப்பேன் என்று சொன்னார். உடன்படிக்கையின் மிக முக்கியமான பகுதி இதுதான். தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி உடன்படிக்கையில். யாத்திராகமம் 29:45 கூட, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே உலாவி வாசம் பண்ணி நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதே உடன்படிக்கையைத்தான் தேவன் தாவீது கூட செய்தார். இந்த உடன்படிக்கையின் மேன்மையை உணர்ந்த தாவீது, நான் எங்கிருந்தாலும் நீர் என் தேவன், நான் வானத்தில் இருந்தாலும், நான் பூமியின் அடித்தளங்களில் இருந்தாலும், பாதாளத்தில் இருந்தாலும், வனாந்திரத்தில் இருந்தாலும் நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனை தன்னுடைய தேவன் என்று சொந்தமாய் உரிமை கொண்டாட வைக்கிற ஒரே ஒரு மார்க்கம் ஜீவனுள்ள கிறிஸ்தவ மார்க்கம். ஏனெனில் நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர். அவரை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உரிமை கொண்டாட முடியும். ஒருவேளை இன்று என் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்கள் உள்ளம் உடைந்து போய் தளர்ந்து போய் மனம் விசனத்தோடு கிலேசத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்தாலும், இந்த சூழ்நிலை மேலும் தேவன் உங்களுக்கு தேவனாகவே இருக்கின்றார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த தேவன் மேல் தாகம் கொள்ளுங்கள். அந்த தேவன் உங்களை வனாந்திர பாதையிலும் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3:7-8 சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். தேவன் மேல் தன்னுடைய தாகத்தை தெரியப்படுத்துகின்ற தாவீது தேவனுக்குள் தனக்கு இருக்கிற திருப்தியையும் இங்கே தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீதுக்கு அரண்மனை வாழ்க்கை இருந்தது, செல்வம் இருந்தது, செழிப்பு இருந்தது, ஜனங்கள் மத்தியிலே நல்ல பெயர் புகழ் இருந்தது. இவைகளெல்லாம் தாவீதை திருப்தி செய்யவில்லை. தாவீது எழுதுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விலையேற பெற்றது ஒன்று உண்டென்றால் அது அவர்களுடைய ஜீவன் அல்லது உயிர். இங்கே தாவீது சொல்லுகிறார், என் உயிரை விட உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. எவ்வளவு கிருபையின் மேன்மையை உணர்ந்து இந்த வார்த்தைகளை தாவீது எழுதியிருக்க கூடும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை ஆண்டவரே மேலானது, ஆகவே என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மேலான கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைப்பதற்கு கூட உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் தான் தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறாரே என்று அவருடைய கிருபையை நினைத்து தேவனை துதிக்க முடியும். நீங்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று கலங்குகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று அங்கலாய்க்கிறீர்கள். ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒரு தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதே, இதுவரைக்கும் நீங்கள் ஜீவனோடு இருக்க உதவி செய்கிறதே, அந்த கிருபைக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். உங்கள் ஜீவனை விட, உங்கள் உயிரை விட மேலான ஒரு சொத்து சம்பத்து உண்டென்றால் அது ஆண்டவருடைய கிருபை தான். 4 இப்படி சொல்லுகின்றார், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும், ஏதோ அவ்வப்பொழுது தேவனை நான் துதிப்பேன் என்று அல்ல, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய திருப்தி. எனக்கு திருப்தி செல்வத்தில் அல்ல, படை பலத்தில் அல்ல, என்னுடைய திருப்தி உம்முடைய நாமத்தை துதிப்பதில்.
அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று. நினத்தையும் கொழுப்பையும் உண்ட ஆத்துமா சந்தோஷத்தினால் பூரிப்பது இயல்பு. ஒரு நல்ல விருந்து வீட்டிற்கு சென்று நன்றாய் புசித்து விட்டு திரும்பும் பொழுது ஒரு திருப்தியை மனதில் உணர்கிறீர்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உம்மை துதிக்கும் பொழுது எனக்கு திருப்தி உண்டாகிறது. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று சொல்லுகிறீர்களா? எத்தனையோ காரியங்களில் அதிருப்தி அடைந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை மனதார நீங்கள் துதித்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்விலும் அந்த திருப்தி உண்டாகும். தேவனை துதிக்க 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 மனதின் சஞ்சலங்களெல்லாம் விலகும், அதிருப்திகள் எல்லாம் விலகி போகும். தேவன் மேல் தன்னுடைய திருப்தியை குறித்து சொன்ன தாவீது 6 இப்படி சொல்லுகின்றார், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். 7, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். 8, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், வனாந்தரத்திலே தாவீதுக்கு எப்படிப்பட்ட படுக்கை இருந்திருக்கும்? அரண்மனையிலே அவர் பஞ்சு மெத்தையிலே படுத்திருந்திருப்பார். அரண்மனையிலே அவருக்கு சேவை செய்ய ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்திருந்திருப்பார்கள். அரண்மனையிலே பலத்த பாதுகாப்பு இருந்திருக்கும். இங்கே வனாந்தரத்திலே தன் ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லை, இரவு நேரங்களிலே நித்திரை செய்வதற்கு வசதியான படுக்கை கூட தாவீதுக்கு இருந்திருக்காது. ஆனால் அவர் எழுதுகிறார், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இதுதான் உண்மையான அன்பு. ஆண்டவரே, என்னை சூழ எதிரிகளினால் உண்டாகிற போராட்டம், என் மனதில் பயமும் திகிலும் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில், வசதிகளற்று கற்பாறையிலும் மணலிலும் நான் படுத்திருக்கிற, புல்லை எனக்கு படுக்கையாக்கி இருக்கிற இந்த வனாந்திரத்தில் கூட இரவு நேரங்களில் என் ஆத்துமா உம்மை நினைக்கிறது. ஆண்டவரே, இந்த தாகம், இந்த வாஞ்சைதான் தேவனுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டது. என் படுக்கையில் உம்மை நினைக்கிறேன், ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நான் இப்படி உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறபடினால் உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிடுவார். இந்த ஆலோசனையை சொன்னது தாவீது. தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொன்னார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். பிரியமானவர்களே, வனாந்திரத்தில் நெருக்கத்தின் மத்தியில், திகிலின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியிலே தேவனை தேடினபடினால், அவருடைய ஆத்துமா தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டபடினால் தேவன் அவரை கைவிடவில்லை, தொடர்ந்து அவரை வழி நடத்தினார். உங்களுக்கு கூட ஒரு திருப்தி இருக்கிறது தேவனுக்குள், ஒரு பாதுகாப்பு இருக்கிறது இரட்சகருக்குள், மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு மீட்பருக்குள். வாழ்வில் வசதி இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று திகைத்து போயிருக்கிறீர்களா? ஒரு தேவன் கூட இருக்கிறார், அவருடைய வலதுகரம் உங்களை நடத்தும். இந்த வனாந்தரம் தேவன் எனக்கு அனுமதித்தது தானா, உண்மையாகவே தேவன் தான் என்னை நடத்துகின்றாரா என்று கேள்வியோடு உட்கார்ந்திருக்கிற தேவ மகனே, தேவ மகளே, ஆண்டவர் உங்களுக்குத்தான் பேசுகிறார். ஒரு தாவீது அரசனாக மாறுவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றவன், ஆனால் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன்? அதுவும் தேவன் அனுமதித்த பாதை. உங்கள் வாழ்வின் வனாந்திரம் தேவன் அனுமதித்த பாதை. ஆகவே கலங்காதிருங்கள், சீக்கிரத்தில் அந்த வனாந்திரம் மாறும், தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கட்டும், அவர் உங்களை தாங்கி நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 3, தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற துன்மார்க்கரின் முடிவை குறித்து 9 நாம் வாசிக்கின்றோம், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகின்றார். அந்நாட்களிலே பூமியின் தாழ்விடங்கள் என்பது பாதாளம் அல்லது நரகம் என்று மக்களால் நம்பப்பட்டது. என் பிராணனை தேடுகிறவர்கள் பரலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள், அவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள், பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள் என்று எழுதி வைத்து விட்டார்.
இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நடந்தது என்று சொன்னால் மிகையாகாது. தாவீதின் பிராணனை வாங்க தேடினவர்கள், மிக முக்கியமாய் வாங்க தேடினவர்கள் ரெண்டு பேர். ஒன்று சவுல். அந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ முறை தொடர்ந்து வந்தார். சவுலுக்கு நல்ல மரணம் நடக்கவில்லை. அவருடைய முற்பிதாக்களைப் போல அவர் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்படவில்லை. வனாந்திரத்திலே மிகவும் அவமதிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையிலே சவுல் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதின் பிராணனை வாங்க தேடின மற்றொரு எதிரி கோலியாத். கோலியாத்துக்கு மரணம் எப்படி நேரிட்டது? அவன் ஒரு வீரனாய் இருந்தாலும் கூட அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு அகோரமான ஒரு மரணத்தை கோலியாத் சந்தித்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல தாவீதின் பிராணனை வாங்க தேடின மற்றொரு எதிரி அப்சலோன். அப்சலோமின் மரணம் எப்படி நேரிட்டது? கர்வாலி மரத்திலே அவனுடைய முடி மாட்டிக்கொண்டு அங்கே சன்னல் பின்னலாக இருந்த கர்வாலி மரத்திலே சிக்கி கொண்டு பட்டயத்தால் வெட்டுண்டு மரித்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். சொந்த மகனாய் இருந்தாலும் கூட தேவனை தேடுகிற ஒரு தேவ மனுஷனுக்காக தேவன் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர். பிரியமானவர்களே, உங்கள் சொந்த குடும்பத்தார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். உங்கள் சொந்த வீட்டார் உங்கள் பிராணனை வாங்கும்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். உங்கள் உடன் அயலகத்தார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் அவர்களோடு கூட வாதாட வேண்டாம், நீங்கள் அவர்களோடு கூட வழக்காட வேண்டாம். நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். இங்கே எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொன்னார். அதே போல தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா எதிரிகளுமே பட்டயத்தால் விழுந்தார்கள். நீங்கள் மௌனமாயிருங்கள், தேவன் கிரியை செய்யட்டும். கடைசியாக சங்கீதக்காரன் தன்னுடைய நம்பிக்கையை இப்படி சொல்லி முடிக்கின்றார். 11 ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ராஜாவோ தேவனில் மேன்மை பாராட்டுவார். இந்த ராஜா யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? தாவீது ராஜா யாரில் மேன்மை பாராட்டுவாராம்? தேவனில் மேன்மை பாராட்டுவாராம். உங்கள் மேன்மை பாராட்டல் தேவன் மேல் இருக்கட்டும். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. தாவீதுக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை எத்தனையோ பேர் சொன்னார்கள். தாவீது எழுதுகிறார், அவருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். அடைக்கப்பட்டதா? அடைக்கப்பட்டது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்தும்படி தேவன் அந்த வாய்களை அடைத்து போடுவார். நீங்கள் யாருக்கும் விரோதமாயும் பேச வேண்டாம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், தேவனில் மேன்மை பாராட்டுவார். உங்கள் மேன்மை பாராட்டல் எது தெரியுமா? ஒரு ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதுதான் உங்கள் மேன்மை பாராட்டல். வனாந்திரத்திலே தேவன் மேல் தாகம் கொண்ட ஒரு ஆத்துமா, வனாந்திரத்திலே தேவனுக்குள் திருப்தியாயிருந்த ஒரு ஆத்துமா, வனாந்திரத்திலே தேவனுக்குள் களி கூர்ந்த ஒரு ஆத்துமா, அதுதான் தாவீதின் ஆத்துமா. நீங்களும் கூட தாவீதை போல தேவனை பார்த்து, ஆண்டவரே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுங்கள். வாஞ்சிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை தியானிக்கிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை துதிக்கிறேன் என்று உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். எப்படிப்பட்டவன் ஆந்திரமாயிருந்தாலும் அதிலிருந்து தேவன் ஒரு மீட்பை கொடுப்பார். இதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மீண்டும் இந்த அதிகாரத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை வளமையாக்குவது நிச்சயம். ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த சங்கீதத்தை என்னோடு கூட தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன், வனாந்திரத்தில் என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி யார் யாரெல்லாம் உம்மை தேவனாய் கொண்டிருந்து வனாந்தர பாதையில நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த நாளில் தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவதாக. அவருடைய வாழ்க்கையில நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரத்தை பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்ன வனாந்திர பாதையோ, நெருக்கங்களோ, சிறுமைகளோ, அவமானமோ, நிந்தையோ, தேவைகளோ, வியாதியோ, ஆண்டவரே எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீர் என் தேவன் என்று சொல்லி உம்மில் மேன்மை பாராட்ட உடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சுற்றிலும் பயங்களும் உள்ளே திகில்களும் இருந்தாலும் ஆண்டவரே நீர் சுகமாய் தங்க
பண்ணுகிற தேவன், நித்திரை செய்ய வைக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் திகில்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சமாதானமுள்ள நித்திரை அவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மிலே மேன்மை பாராட்டுகிற பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ராஜாவோ தேவனில் களி கூறுவார் என்ற வசனத்தின்படி இந்த வனாந்திர சூழ்நிலையில் கூட உம்மிலே களி கூர்ந்து விசுவாசத்தோடு உம்மை சேவிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு விசேஷமாய் தன் குடும்பத்தின் தேவைக்காக என்னோடு கூட ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏசுவின் நாமத்தினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ராஜாதி ராஜா. இன்றைய தினமே இவர்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுவதாக ராஜா. வனாந்திர வாழ்க்கையை மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வறட்சிகள் மாறட்டும், இந்த வறுமைகள் மாறட்டும், குடும்பத்தின் தரித்திரங்கள் மாறட்டும். விசேஷமா இந்த கடன் பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே, உமக்கு நன்றி. பதிலை கொடுத்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமையே உமக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து தியானியுங்கள், வசனத்தில் வளருங்கள். காட் பிளஸ் யூ. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம், இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலை ஜபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192444808091893939739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 18901020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7. IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.BibleTV.TV. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.